இந்த பார் மாடு அவ்வளவுதான் லிமிட் உனக்கு, புரியுதா? இப்ப நான் உனக்கு இந்த வீட்டை தரேன், நீ உள்ள போற, புரியுதா? இந்த பொந்துக்குள்ள இப்ப நீ போற, புரியுதா? அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். சே, அங்க பாத்தீங்களா, சூரியன் சும்மா பளிச்சு நடிக்குது. சோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு another new gameplay video. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் தான் நம்ம ப்ளே பண்ண போறோம். அதுவும் நம்மளோட குட்டி உலகத்துல இருக்கும். சோ குட்டி உலகம்னா வேற ஒண்ணும் இல்ல கைஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மல்டி பிளேயரா வந்து பாத்தீங்கன்னா சர்வைவல் விளையாடுறதுக்கு ஒரு சர்வர் ஒன்று கிரியேட் பண்ணோம். சோ அந்த சர்வருக்கு ஒரு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா குட்டி உலகம் நாங்க வச்சோம். சோ அந்த வேர்ல்டுல இன்னைக்கு ரொம்பவுமே முக்கியமான, ரொம்பவுமே அத்தியாவசியமான அண்ட் ரொம்பவுமே தேவையான ஒரு விஷயம் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பண்ண போறோம். வா வா, கிட்ட வா, கிட்ட வா, கிட்ட வா. எப்படி வருது பாருங்களேன். ஓகே, என் வீட்டு முன்னாடியே ஒரு குழியை போட்டுருச்சு. சரிடா தம்பி, வீடு வீடுங்கிற வீடு எங்கே அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குன்னு நான் வாங்கின இடம். ஸோ இந்த குட்டி உலகத்தில் நீங்கள் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா தரணும். ஸோ 10 பிளாக்கு 10 பிளாக்கு தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதில் நம்ம வீடு கட்டிக்கலாம், இல்லை என்ன வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெரிய பெரிய வீடாக வச்சிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கட்டி வளர்ந்துட்டு போயிட்டாங்க. பட் நான் வந்து இன்னும் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கட்ட ஆரம்பிக்கலை. பட் இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ண போகிறோம், விச் இஸ் அ ஃபுட்டு. ஸோ ஃபுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக எல்லாருக்குமே தேவைப்படும். ஸோ எங்கிட்ட போய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஃபுட்டை வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடிங் வந்து பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்த நான் வாங்குறதுக்கு 50 கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா தந்திருக்கேன். ஸோ இதுதான் நான் தந்த அந்த 50 கோல்டு. ஸோ இந்த 50 கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் போய் அந்த இடத்துல இப்போ தரணும். ஸோ அது வந்து பொறுமையாக நம்ம தந்துக்கலாம். ஸோ இப்போ இந்த 50 கோல்டு நான் வந்து தந்து இந்த இடத்த வாங்கிட்டேன். இதுக்கப்புறமேட்டு இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போம், வீடு கட்டலாமா அப்படின்னு யோசிச்சு, இத்தனோண்டு வீடு கட்டினா நல்லாவே இருக்காது, கொஞ்சமாவது பெருசாக கட்டினா தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ அதனால நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஃபுட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கட்ட போகிறேன். ஸோ ஃபுட் ஃபார்ம் கட்டினா நம்மளுக்கு அன்லிமிட்டடாக ஃபுட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபுட்டு வரப்போ நம்ம ஒரு 200-300 ஃபுட்டு நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு தரோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கவர்மெண்ட் நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு கவர்மெண்ட் மாதிரி நடத்திட்டு இருக்கோம். ஸோ நான் நடத்தலை, என்னோட ஃப்ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கலெக்டராக இருக்கிறாப்புல. ஸோ கேமஸ் ஏரியா தான் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டராக இருக்கிறாப்புல. ஸோ அவர்கிட்ட நான் போய் இந்த மாதிரி 50 கோல்டுக்கு பதிலாக நான் ஒரு 200-300 ஃபுட்டு உங்களுக்கு தரேன். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கமாடிட்டி தான், ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருளை வாங்குற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. ஸோ ஒரு பொருளை நான் தரேன், இன்னொரு பொருளை நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் போகும். ஸோ நான் கோல்டுக்கு பதிலாக நான் இந்த வாட்டி ஃபுட்டு தரலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபுட் ஃபார்ம் கட்டி நம்ம இன்னும் கொஞ்சம் இடத்த இடத்த வாங்கலாம். லைக் இந்த சைடு இப்போ வந்து 10 பிளாக் நான் வாங்கியிருக்கேன், இன்னொரு 10 பிளாக் நம்ம இந்த சைடு வந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெரிய இடம் கிடைக்கும். அப்படியே நம்ம இன்னும் கொஞ்சம் இங்கே பின்னாடி கொண்டு போனால் இன்னும் கொஞ்சம் பெரிய இடம் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஒரு பெரிய இடம் கிடைக்கும். ஸோ அதுக்கு பிளான் பண்ணி தான் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆட்டோமேட்டிக் ஃபுட் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஆட்டோமேட்டிக் ஃபுட் ஃபார்ம் பண்ணுறதுக்கான தேவையான பொருட்கள்லாம் எங்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நானே யூடியூப்லேயும் அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு ஷேர் பண்ணனால தான் எனக்கு தெரியும். ஷார்ப்பு உனக்கு அவ்வளோ அறிவா அப்படின்லாம் வந்து நீங்கள் யோசிக்காதீங்க, எனக்குலாம் அந்தளவுலாம் அறிவுலாம் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மூல காரணம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம சென்டரில் கட்டலாமா, எந்த இடத்துல கட்டலாம் இருங்க, நம்ம இதை வந்து யோசிச்சு பார்ப்போம். அதுக்கு எத்தனை பிளாக்ஸ் தேவை, கிட்டத்தட்ட ஒரு 6-6 பிளாக்ஸ் தேவைப்படும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த இடத்துல கட்டுறது உசிதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பள்ளத்தை தோண்டிப்போம், அடுத்து இன்னொரு பள்ளத்தை தோண்டிப்போம், அடுத்து இங்கே ஒரு பள்ளத்தை தோண்டிப்போம். இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செஸ்ட்டு தேவைப்படும். ஒரு செகண்ட் இருக்குது, இந்த ஃபென்ஸை நான் இப்போதைக்கு உடச்சிக்கிறேன், அதுக்கப்புறமேட்டு இந்த ஃபென்ஸை நான் வந்து பில்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் உள்ளேயும் வெளியும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஸ்ட்டு தேவை. ஸோ செஸ்ட்டுக்கு என்னென்ன தேவை, உடன் பிளாங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது தேவைப்படுது. எங்கிட்ட பிளாங்க் இருக்கா, சூப்பர், எங்கிட்ட பிளாங்கே வந்து இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம போய் மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையாடணும். ஸோ போவோம், போய் மரத்தை எடுத்துகிட்டு வருவோம். அண்ட் எங்கிட்ட ஃபுட்டு வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இதுதான் ஒரு மெயின் ரீசன் நான் வந்து ஃபுட்டு பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஐடியா எப்படி இருக்குது கைஸ், இந்த ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தேவைப்படும்ல, அதுக்காகவே நான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை பண்ணுறேன். எனக்கு மட்டும் ஃபுட்டு இல்லாமல் ஊரில் இருக்க எல்லாருக்குமே சாப்பாடு தரணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபுட்பால் கட்ட போகிறோம். ஸோ குடுக்குடுன்னு போவோம், இந்த மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மொட்டை அடிச்சுட்டு வருவோம். இருங்க, எங்கிட்ட ஃபிளிண்ட்டு இருந்தது பட் அதை காணும். சரி ஓகே, வாங்க இந்த மரத்தை ஃபுல்லாக நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடித்து நவுத்த வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான், இங்கே ஒரு மரம் இருந்ததுக்கான அடையாளமே இல்லாத மாதிரி நம்ம பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளாங்காக மாற்றணும். வெயிட் அ செகண்ட், எங்கிட்ட செஸ்ட்டு 6 இருக்கா, ஹலோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அண்டு நான் இதுக்கு நடக்கிற கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இன்னும் 2-3 விஷயங்களும் காட்டுறேன் நம்ம குட்டி உலகத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத. இந்த இடத்துல ஒரு செஸ்ட்டு இருந்ததே நான் வந்து கவனிக்கலப்பா, இருங்க செஸ்ட்டு எங்கே இருக்குது. ஓகே, எங்கிட்ட 6 செஸ்ட்டு இருந்திருக்கு, அட கொடுமை. அண்ட் இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா ராக்கி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்தில் இருக்காரு. ஸோ அவர் பண்ண ஒரு விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு என்னன்றதை காட்டுறேன், நீங்களே அதை பார்த்து அட பாவி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். ஓகே, ஸோ இதை வச்சாச்சு. ஸோ ஹாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு தேவை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன வேணும்னா மொத்தம் 5 மெட்டல் தேவை அண்டு ஒரு செஸ்ட்டு தேவை உங்களுக்கு, சரிங்களா? ஸோ அது இருந்தால் தான் உங்களால் இதை பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம இதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா கட்ட வேண்டியிருக்கு, அதுக்கு இன்னும் பிளாங்க்ஸ் தேவை. ஸோ எல்லாத்தையும் பிளாங்க்ஸாக மாற்றிடுவோம். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7,
அண்ட் எட்டு. எப் முடிச்சாச்சு. ஒன்று ரெண்டு மூணு அண்டு நாலு. நான் ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு இடத்த காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டியில் இருக்க ஒருத்தர் பம்பிள் பி அப்படின்னு ஒருத்தர் இருக்காருல, இது அவரோட வீடு. அவர் வீட்டுக்குள்ளே போனால் அவர் தப்பாக எடுத்துக்க மாட்டார்னு நினைக்கிறேன். இதுக்கும் வெள்ளடிச்சு பார்ப்போம். ஓகே, யாரும் இல்லை, நம்ம பாட்டு உள்ளே போயிடும். நைஸ். ஸோ தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பிடிக்குன்ட்டு வீடு ஃபுல்லாக உஜாலா ஊற்றி வச்சிருக்காரு, செமையாக வண்ணிருக்கார் பார்த்தீங்களா. ஸோ இந்த இடம் கட்டுறதுக்கு அவருக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தெரியல, ஏன்னா நைட் வரைக்கும் நான் அவர் கூட தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக ராப்பகலாக உட்காந்து பார்த்தீங்கன்னா பைபிளில் கட்டியிருக்காரு. செமையாக வியூ, அதாவது இந்த கடலை பார்த்த மாதிரி ஒரு வியூவில் பயங்கரமாக கட்டியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி. அப்புறம் உள்ளே வந்தால் இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஹாலு, அந்த உள்ளே வந்தோடனே ரெண்டு பேனர் மாட்டியிருக்காரு. நைஸு, பெரியா பண்ணியிருக்காரு. அடாடா இங்கே, ஓ மை காட், கைஸ் இங்கே பாருங்களேன், இதை லிட்டரலி கடலுக்குள்ளே இருக்குது. இருங்க, கடலுக்குள்ளே இருக்கா, நான் ஒன்று பார்த்தே ஆகணும். வெயிட் அ செகண்ட், லேண்ட் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது? ஓ, இவர் தண்ணி கீழே கட்டியிருக்காரு. ஐயோ, செம்மையாக கட்டியிருக்காரு பார்த்தீங்களா இவர் நம்ம தலைவர். பா, வேறு லெவல். ஆமாம், இப்போ அந்த ஒரு கண்ணாடி உடச்சி விட்டா எல்லா தண்ணி உள்ளே போயிருந்தானே. என் உள்ளுணரும் அதை உட உடன்னு சொல்லுது. உங்களுக்கும் அப்படி தோணுதா கைஸ்? இந்த இடத்துல பாருங்களேன், போய் இந்த கண்ணாடியை லைட்டாக கிடுக்கிடுக்கிடுக்குன்னு ரெண்டு தட்டு தட்டினா போதும், ஃபுல் பூரா தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துடும். ரெண்டு கிளி வளர்க்குறாரு, ரெண்டு பூனை வளர்க்குறாரு. எப்பா பயங்கரமான நேச்சர் லவராக இருக்கிறாரு யா பம்பிள் பி. ஓகே, ஆக்சுவலி நான் இன்னொரு முக்கியமான விஷயம் காட்டணும்னு நினச்சாலும், ஸோ இந்த விஷயத்தை காட்டணும் நினைக்கல, இன்னொரு வீடை காட்டுறேன். ஸோ அந்த வீடை பார்த்தா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இருக்கும். ஸோ அந்த வீடில் வந்து இன்னொரு விஷயமும் பண்ணி வச்சிருக்காங்க, அது என்னங்கிறதையும் உங்களுக்கு இப்போ மெயினாக காட்டுறேன். இருங்க, ஃபஸ்ட்டு எனக்கு சாப்பாடு தேவைப்படுது. சாப்பாடு இல்லையா? ஓகே, சாப்பாடு வந்து யார்கிட்டையுமே இல்லை, இங்கே ரொட்டன் ஃப்ளெஷ் தான் இருக்குது. ஸோ கெட்டு போனதை சாப்பிட்டு நான் வந்து உடம்பு சரியில்லாமல் ஆக விரும்பலை. ஆ, ஸோ சேடுமா? ஓகே, எங்கிட்ட மூணு ஆரஞ்சு இருக்குது, எங்கிட்ட இருக்குது ஆக்சுவலி ஃபிஷ் இருக்குது. ஓகே, ரா ஃபிஷ் இருக்குது. நைஸு. ஸோ இந்த ரா ஃபிஷ்ஷை நம்ம போய் குக் பண்ணிப்போம். ஸோ இந்த வீடு, ஸோ இந்த வீடு இருக்குல்ல, இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ராக்கி அப்படிங்கிற ஒருத்தரோட வீடு. ராக்கி பையன் எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க யாருங்கிறது ஃபியூச்சரில் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த ஹவுஸ் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகலான இடத்துல கட்டினது. ஏன்னா நான் அத்துநூடி இடம் வாங்குறதுக்கு 50 கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் தந்த கவர்மெண்ட்டுக்கு. பட் ராக்கி பையன் இவ்வளோ பெரிய வீடை இல்லீகலாக கட்டி வச்சிருக்கான். ஸோ அதனால் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தம்பி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடை கட்டக்கூடாது. ஸோ கட்டின காரணத்தினால் நீயா உடச்சிட்டேன்னா நல்லது, அப்படிலாம் நாங்களே அடித்து நோறுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் விட்டுருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, மேலே இருக்கிற இந்த ரெட் கலர் கார்பெட்லாம் கிடையாது, பைபிள் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செஸ்ட் வச்சிருக்கான். ஓகேவா? இதில் எத்தனை செஸ்ட் இருக்குன்றது மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ பார்த்தீங்களா பைபிள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் மேலே கட்டியிருக்கான். சரியா? இதெல்லாம் வந்து சூப்பர். ஆனால் இங்கே கீழே ஒன்று பண்ணி வச்சான் பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் கைஸ். ஸோ இப்படி உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் இப்படி கீழே உள்ளே போகலாம். இங்கே ஒன்று பண்ணாம பாருங்க, இது ஆக்ஷன் நேரம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ செஸ்ட்டு, எப்பா திரும்புகிற பக்கம்லாம் ஏதோ பணம். ஆனால் எல்லா செஸ்ட்டும் ஓகே, எல்லா செஸ்ட்லையும் என்னென்னமோ வச்சுருக்கேன் ஆக்சுவலாக. ஓ, இவ்வளோ கிரைண்ட் அடிச்சு வச்சிருக்கான். இங்கே பாருங்கள் எல்லா, ஆக்சுவலி இந்த டிஎன்டி வந்து இப்போ கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படும் நினைக்கிறேன். ஏன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பில்டிங்கை வந்து உடைக்க போகிறாங்க. ஸோ வெளியே நோட்டீஸ் வச்சுட்டாங்க. ஸோ நைஸ். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தூங்கி எந்திரிச்சாச்சு, இப்போ வெற்றிகரமாக போய் நம்மளோட ஃபுட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபென்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பர்ஃபெக்டாக இருக்குது, மாடுங்க எதுவும் தப்பிச்சு போகாத அளவுக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு பக்கெட்டு செய்யணும். ஸோ மெட்டல் எல்லாமே எங்கிட்ட இருக்குன்னு பக்கெட் ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஸோ பக்கெட்டுங்க, ஓகே, இந்த தண்ணி எடுத்துப்போம். இப்போ இந்த தண்ணி எடுத்துகிட்டு போய் குடு 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 குடுன்னு போய் அதில் ஊற்றி விட்டுருணும். அதோ வந்த பறவை போலே வாழ வேண்டும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றியாச்சா. இப்போ ஆடை வந்து பார்த்தீங்கன்னா ஐ மீன் மாடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டிகிட்டு வரணும். அண்ட் நம்மளுக்கு வீட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சிலது தேவைப்படும். இது வந்து ஷார்ப், ஆக்சுவலி இந்த போர்டில் நம்ம இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வைக்கணும். இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு எடுத்துகிட்டு வரணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி. ஸோ அதுலேருந்து நம்ம வீட்டு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ மாடுங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்குது, பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மாடுங்க, இதிலெலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கை வைக்கக்கூடாது. ஸோ நம்ம வேறு மாடுங்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும். சிக்கு 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 சிக்கு. நைஸ். ஸோ வீட்டு எல்லாத்தையுமே எடுத்தாச்சா? நிறைய வீட்டே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், வெற்றிகரமாக வீட்டெலாம் வந்துருச்சு. ஸோ வீட் சீடு எத்தனை இருக்குது? 64 இருக்கா? ஸோ எடுத்து முடிச்சு அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளான் பண்ணி விட்டுருணும். கம் ஆன் கம் ஆன், பிளான்ட் 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 பிளான் 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 பிளான். ஸோ இப்போ நம்ம போய் என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ இப்போ மாடு எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தேடணும். ஓ, தோருக்கு மாடு. ஜிஜுமா, நீங்கள் தான் எனக்கு வேணும், வாங்கிங்க. ஸோ ஒரு மாடு ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. வாடா செல்லமே. ஸோ அப்படியே உள்ளவா, அப்படியே உள்ளவா, வா 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 வா, ஏறி உள்ளே போ. இருங்க, உள்ளே போக மாட்டான். போ போ, இருங்க, இவன் உள்ளே போக மாட்டான். போ உள்ளே போ. ஏய் 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 ஏய், இங்கே வா, உடனே போயிடாத.
ஐயோ இவன் வேற ஒருத்தன் பவுன்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டான் விளங்கிடும். நைஸ், ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு. ஐயோ இப்படி உள்ளவா, இப்படி உள்ள ஏறு. இப்படி அட, இவன் வேற ஒருத்தன் கரெக்டாக ஏறி தொலைய மாட்டான். அரே பகவான் காண்டித்தது என்ன? ஆ உள்ளவா. அவள் தான் வந்துட்டியா? இப்ப அப்படியே என்ன பண்ணும், உட்டன் பிளான் மாத்தி அவ்வளவுதான். மாமனை யாருக்கிட்ட? சோ ஒரு மாடு வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருச்சு. சோ இன்னொரு மாடு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு தேவை. சோ இன்னொரு மாடையும் நான் இப்ப கஷ்டப்பட்டு உள்ள கூட்டிட்டு வரணும். மாமனை ஒரு ஒரு மாடை கூட்டின்னு வரதுக்கு எனக்கு நாக்கு தள்ளிடுச்சு. மா மாடுமா, இங்க வாமா, இப்படி வாமா, இப்படி வாமா, சூப்பர்மா, வண்டமா, வா வா வா. ஆமா இது பையன் மாடா பொண்ணு மாடா? வச்சுச்சோ, எதுவுமே தெரியலையே. இப்ப இதை உடச்சு விட்டுருணும். உடச்சு விட்டு இங்கே வா, மேலே ஏறு. ஆ உள்ளவா, உள்ளவா, உள்ளவா. அவனை மாதிரி வா, அவனை மாதிரி வா, அவனை மாதிரி வா. அவனை மாதிரி வாடா, ஆனா வெண்ண மாதிரி வர வெக்கமா இல்ல உனக்கு. சி தள்ளிப்போம். இப்படியா இந்த பாரு, இப்படியா, இப்படியா, போ போ போ, பா பா பா. சுச்சோ மா, இப்படி வாமா, நீ உள்ள வரணுமா? நீ ஏமா இப்படி பண்ற? ஃபர்ஸ்ட் பண்றியம்மா, இப்படி வா. உங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வைக்கிறதுக்குள்ள எனக்கு வயசாயிரும் போல. இவன் வேற ஒருத்தன் புதிச்சுக்கினே இருக்கான். நீ கொண்டா கம்முனுடா. டேய் எங்கடா போற, எனக்கு புரியலடா. வெண்ண மாதிரி பண்ற, வெங்காயம் தப்பாரு தப்பாரு. தப்பாரு தப்பாரு தப்பாரு. இங்க வா, இப்படியா, இப்படியா, இப்படி வா, இப்படி வா, இப்படி வா, வா வா. வேலைங்க வெள்ளைங்கிறம் டு த கோர். டேய் உன் அடிக்கணும்னு அடிக்கலடா, தள்ளி போடா. ஐயோ செத்துட்டான். டேய் மாடு, மாடு. ஐஸ் ஏதாவது ஒரு ஈஸியான வழி இருக்கா இந்த மாடை நான் உள்ளே கூட்டினு வரத்துக்கு? என்ன என்ன காண்டே தெரியா இல்லை கேட்குறேன், என்ன குறுகுறுன்னு பார்க்குறேன். நானும் உன் அடிச்சு பிரியாணி போடலான்னு பார்த்துனுக்குறேன், என்ன நக்கல் பண்ணுகிறேன். நீ உள்ளவா ஏறு. டாய் அச்சு சாவடி போகிறோம் உன்னை. இப்போ நீ உள்ளவா. ஏய் என்னடா வேணும் உனக்கு? இங்கே வாடா, இப்படி வாடா, இங்கே இங்கே வாடா. ஆ அவள் தானா? போ தண்ணிக்குள்ளே போ. அவள் தான். அவனை அங்கேயே இரு, அவனை சா வச்சிருவான் உன்னை அங்கே வந்தேனா. மான் விடிஞ்சிரு. நைஸா. ஸோ கைஸ், இப்போ நம்மளோட அல்டிமேட் வேலை என்ன அப்படின்னா, குடுக்குடுன்னு போய் அந்த மாட்டை நம்ம அது இப்போ வெளியே வந்துச்சு. டேய் என்ன வெளியே சுற்றி நிற்குது அட மாடு? உடல் ஃபென்ஸ் எகிரி குதிச்சு வர முடியுமா? உடல் ஃபென்ஸ் எகிரி குதிக்க முடியுமா மாடு? அப்புறம் என்ன ஃபென்ஸ் இது, எனக்கு புரியலடா. ஏய் இங்கே வாங்க. ஓ செஸ்ட் மேலே எகிரி போயிருக்க நீ நக்கல். ஓகே 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 ஓகே. இப்போ இருங்க, இப்போ வந்து என்னன்னா, இதை வந்து இப்படி அடிச்சுட்டு இங்கே வந்துடும். நீ மேலே ஏறு. இப்போ தா கிட்டவா, கிட்டவா, அங்கே உள்ள ஒரு மாட்டுக்குது பாரு, அது கிட்டவா. இப்போ அப்படியே இப்படி மாற்றிட்டு இதை உள்ளே கொண்டு போகணும். போ நோ 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 நோ, இப்படி இப்படி இப்படியா இன்னும் இது வெளியே வந்துருச்சு. டேய் உள்ள போடா, உள்ள போடா. அவள் தாண்டா, இப்போ ஒன்னும் உள்ளே தள்ளி விட்டுருண்டா. இப்போ வேற ஒருத்தவங்க வெறுப்பத்துக்கிட்டு இருக்கேன்ட்டாய். இங்கே வாடா, அச்சு சாவடியை போட்டா அவங்க ரெண்டு பேரையும். ஏய் இருங்களேன், இதில் இருங்க. ஆக்சுவலி நான் தப்பன்ட்டேன். எங்கே அந்த பக்கெட்டு? டேய் மாடுங்களா, இங்கே வாங்க மாவனை. அச்சு சாவடி போறேன்டா. டேய் இங்கே பாடுறா, வீட்டுடா, இங்கே வாங்கடா. பொய்யானுங்களா, அவங்க ரெண்டு பேரை உள்ளே கூட்டணும், அத்துக்குள்ளே சாவடிங்க என்ன போட்டு. உள்ளே வாங்கடா, இதுக்குள்ளே போங்கடா. ஐயோ என்னை கொல்லாதீங்கடா, என்னை படுத்தாதீங்கடா, தயவு செஞ்சு உள்ளே போங்கடா. கடுப்பேற்றுதுங்கடா. டேய் இந்த பாரு, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன், அவனை சாவடியாதீங்க, அச்சு சா வச்சிருவோம் அவங்கள. டே 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 டே, இங்கே வாடா, நீ வாடா, இங்கே வாங்கடா, இப்படி வாங்கடா. ஆ அவள் தாண்டா, வாடா 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 வாடா, இப்படியா அப்படியா அப்படியா அப்படியா. இப்போ அவன் யாரா, இவன் நீட்டிட்டு நிற்கிறான். போட்டாச்சா? தா அட்டுவா, 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 வரலாம், வரலாம் வா, வரலாம் வா, உள்ள வா. சோதிக்காதீங்கடா, என்னைய சோதிக்காதீங்க. கைஸ், இஸ் தேர் எனி குட் வே, குட் வே டு கொடுமைப்படுத்தி ஃபை திஸ் மாடு? டேய் என்னடா கொல்றீங்களாடா என்ன? உன உள்ளப்படா, உள்ளப்படா, உள்ளப்படா.
இருங்களேன் நான் பேசாமல் ஆளுங் கிணறு ஒன்று தாண்டி தோண்டி அதுக்குள்ளே வச்சிடுறேன் இருங்க. இது இப்படி பண்ணால் வேலைக்கு ஆகாது இருங்க. டே மாடுங்களா, டே இது வேற ஒருத்தவன் சா வச்சுங்கிறான் என்ன. ஒரு மாடு வந்துருச்சு, ஒரு மாடு வந்துருச்சு, ஒரு மாடு வந்துருச்சு, இன்னொரு மாடு போயிருச்சு. அட பைத்தியமே, ஏய் மாடு இங்கே வா, இங்கே வா, இங்கே வாங்க 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 வா. ஒரு மாடு கிணத்துக்குள்ளே போயிருச்சு, வா வா வா, நீ தான் அடுத்து அடுத்து, நீ தான் அடுத்து, நீ தான் அடுத்து, வாங்க வாங்க வா. நைஸ், இப்போ நான் சூப்பர் பிளான் வச்சுருக்கேன் பாருங்க. தா உள்ளே போ, உள்ளே போ, உள்ளே போ, உள்ளே போ, உள்ளே போ, சூச்சு இப்படியா. ஏய் சி, உள்ளே போ, உள்ளே போக மாட்டியாக்கு நீ, சீன் போடுறியா இல்லை பெரிய சீன் போடுறியா நீ. அவள் தான், அவள் தான், அவள் தான், அவள் தான் கைஸ். இப்போ ரெண்டு மாடியும் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் பண்ணி இப்போ உள்ளே கூட்டினதாச்சா. இப்போ இந்த இடத்துல நான் வந்து எப்படி கட்டுவேன், ஒரு மண்ணும் தெரில இருங்க. இப்படி பண்ண முடியுங்க. சூப்பர் கைஸ், சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ என்னோட ஹாப்பரை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்துட்டு வரணும். ஸோ ஹாப்பர் இங்கே எடுத்துகிட்டு வந்தால் எப்படி இருக்கும், கரெக்டாக இருக்குமா ஆக்சுவலி தெரில. எப்படி எப்படிலாம் ஒரு என்னடா இது, ஹாப்பர் இங்கே தான் இருக்கா, சூப்பர். தண்ணி இருக்கா, மகிழ்ச்சி. எங்கே அந்த பக்கெட்டு? ஓ, வெறித்தனம் டு த கோர் கைஸ். இவ்வளோ கேவலமாக எவனாலையும் எதையும் பண்ண முடியாது. இந்த மாடுகளை எப்படா நான் மேலே கூப்பிட்டு வருவேன் இப்போது. ஐயோ, இப்போ நான் என்ன தெரியுமா பண்ண போகிறேன், இப்போ என்னோடய ஆப்பர்ஸ் இருக்குல்ல, இந்த ஆப்பர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே ப்ளேஸ் பண்ணணும் ரெண்டுத்தையும். யா, தட்ஸ் இட், தட்ஸ் இட், தட்ஸ் இட், தட்ஸ் இட், தட்ஸ் இட், தட்ஸ் இட். ஸோ ஆப்பர்ஸை ப்ளேஸ் பண்ணியாச்சா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், செஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல செஸ்ட் வைக்கணும்னா, ஸோ வேர் இஸ் மை செஸ்ட். அச்சோ, கொடுவம் வணங்கிட்டு இருக்கேன். யா, செஸ்ட் இந்த இடத்துல வச்சாச்சா. ஸோ இதை விழுறதெல்லாம் இங்கே வந்து விழும். தட்ஸ் கூல், தட்ஸ் கூல். ஓகே, இப்போ இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா மூடிடணும்னா ஜுபர். இப்போ இந்த இடத்துல இந்த மாடுங்களை வந்து நான் உழுவ வைக்கணும் இப்போ, அவ்வளோதான். சிங்கு சக்கு, சிதுங்கு சக்கு. ஹாய் மாடுங்களா, ஐ காட் அ வே ஃபார் யூ, யூ டோன்ட் வரி, நான் உங்களை காப்பாற்ற வந்த காவலன், லெட்ஸ் கோ. ஏ, உள்ள போட எருமை, இவன் வேற ஒருத்தவன் தாண்டி போயிடுவான் அவனா. ஹெய், ஏய் இங்கடா போயிருச்சுங்க. ஏய் பாரு, அவள் தான் லிமிட் உனக்கு நான் சொல்லிட்டேன். நானும் உனக்கு கூட்டின்னு வரதுக்கு அவளை லோல் பண்ணுகிறேன், நீயும் என்னை வச்சு நக்கல் பண்ணுகிறேன். என்னை பார்த்து எப்படி தெரிஞ்சு உனக்கு, என்னையும் வந்துச்சு ஒரு 70,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, அது தெரியுமா உனக்கு. அப்பாடா ஒன்று போயிருச்சா, அப்படி இரு, நீ இங்கே இருக்க மோனை. இதை தாண்டி வெளியே வந்து அச்சு சாவச்சிருவோம் உன்னை, இதை தாண்டி அது வெளியே வர்றோம், அச்சு சாவச்சிரும். இதுக்கப்புறம் அது வெளியே வந்துச்சுனா இவன் எங்கடா நிற்கிறான். டே 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 டே, வாடா வாடா வாடா, உன்னை சப்பாத்தி தரண்டா, அச்சு வீட்டு தரண்டா, வாடா டோடா, இது மேலே போடா, உள்ளே போடா. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் ஓடுதடி, அவனை உள்ள போ, உள்ள போ, அப்புறம் அழுதுருவேன், உள்ள போ. கைஸ், உள்ள போயிட்டான், உள்ள போயிட்டான். ஏ இல்ல இல்ல, உள்ள போயிட்டான். ஏ உள்ள போன, உள்ள போன, இப்ப நீ உள்ள போன, நான் பார்த்தேன், நான் பார்த்தேன். இங்க விட்டியா, இந்த பார் மாடே, அவள் தான் லிமிட் உனக்கு, புரியுதா. இப்ப நான் உனக்கு இந்த வீட்டை தரேன், நீ உள்ள போற, புரியுதா. இந்த பொந்துக்குள்ள இப்ப நீ போற, புரியுதா. பா பா பா, யார ஒருத்தவங்க. நைசு நைசு, அச்சிச்சோ அச்சிச்சோ அச்சிச்சோ, நானும் மாடு கூட சேர்த்து ஊட்டேனேடா, அச்சிச்சோ. ஓகே, இந்த இடத்துல இருந்து இப்போதைக்கு நான் போயிட்டு நான் நாளைக்கு காலில் வந்து இந்த இடத்த சரி பண்ணுறேன். ஓகே, நைஸ் நைஸ். இப்போ இந்த ஆடுங்க இங்கே வந்து மாட்டிக்கிச்சு, நைஸ். டேய் டேய் டேய், என்னடா மேலே வர, சூ, தப்பு 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 தப்பு. எனக்கு சத்தியமா இது செம்ம காண்ட எடுத்தது, அச்சு சாவச்சிடலாமா எனக்கு இப்போ. சோறு வருங்கிற ஒரே காரணத்துக்காக நான் இதை விடுறேன். இருங்க, நான் இதை அப்படியே நேர்கீழே போகணும். இப்போ இருங்க, எங்க அந்த பிக்காக்ஸு ப்ளீஸ், அந்த மாடுங்க இங்கே வந்துட்டு வந்துடக்கூடாது, அவ்வளோதான். இரு, அப்படி போ, அவ்வளோதான், முடிச்சிட்டேன், ஆ முடிச்சிட்டேன். ஓ மை காட் கைஸ், ஃபயர் ஃபயர் கைஸ், ஃபயர் கைஸ், ஃபயர். இவ்வளோ கொடுமையாக சத்தியமாக எவ்வளோ இதை வாழ்க்கையிலே பண்ணியிருக்க மாட்டான், இவ்வளோ கொடுமையாக எவ்வளோ பண்ணி பார்த்துருக்கவும் மாட்டீங்க நீங்கள்.
ஸோ எப்படி எப்படிலாம் பண்ணக்கூடாதுன்றதை நான் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ எங்கடா, இப்போ நான் தண்ணி ஊற்றினா போதுண்டா அதை. ஏ வெளியே வரல, நான் பார்க்குறேன். நீ அம்மா அவனை ஆச்சு சா வச்சிடும் உன்னை. நாங்கள் சாப்பிடுங்கோ 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 சாப்பிடுங்கோ. இதே திறக்க மாட்டேங்குது. ஏய் ஐயோ, சதியை திறக்கல எனக்கு புரியல. அச்சோ அச்சோ அய்யோ, இந்த இந்த குடும்ப கட்டுப்பாடு நானும் சேர்ந்தமாடா. இங்க ஒரு கேப் இருக்கு. இந்த கேப் எப்படி நான் கவனிக்க மாட்டேன்? ஏய் இருங்களேன், அச்சு சாவடிக்க போறேன் இப்ப இந்த எறும்பு மாடுங்க. ஏய் மாவன் எங்கடா அந்த அருவா? போ செத்து போ, எனக்கு சிக்கனே வேணாம். ஸ்கெட்சாடா போற ஸ்கெட்சி, மானங்கிட்ட ஸ்கெட்சி, ஒரு மண்ணும் வரல. டைஸ், ஸோ நம்மளோட ஃபுட் ஃபார்மு வெற்றிகரமான சூப்பரான ஒரு சக்ஸஸ் வந்திருக்கு. ஸோ இதோட அடுத்த பார்ட்டை நான் கண்டிப்பாக பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த வீடியோவில் ஒரு 2K லைக்ஸ் டார்கெட் வைக்கலாம். 2K லைக்ஸ் ரீச் ஆச்சு அப்படின்னா இதோட அடுத்த பார்ட் உங்களுக்கு வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோயோ, வாழ்க்கையை வெறுக்க வச்சிருச்சு கை. ஸோ சேட்ஸ் ஆஃப் இந்தியாவாக போயிடுச்சு. ஸோ பிடிச்சிருந்தா அதை லைக் தட்டி விடுங்க, வேண்டிய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம குட்டி உலகம் எஸ்எம்பியை கண்டினியூ பண்ணுறோம். பாய், இந்த பார் மாடே அவள்தான் லிமிட் உனக்கு, புரியுதா? இப்போ நான் உனக்கு இந்த வீட்டை தரேன், நீ உள்ளே போகிறேன், புரியுதா? இந்த பொந்துக்குள்ளே இப்போ நீ போகிறேன், புரியுதா?